ஹே கைஸ் வெல்கம் டு தமிழர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு இன்டீரியர் டிசைன் இருக்கட்டும், ஒரு வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, பெயிண்டிங்கும் வேறு ஸ்கல்ச்சர் பற்றி தான் எனக்கு காட்டப்படுது. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல் கேட்டுக்கு முன்ன என்ட்ரன்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, ஸ்ப்ரே பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இருக்கலாம், பேப்பர் கிளாஸ் தான், அந்த பேப்பர் கிளாஸ் ஃபுல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டாங்க. எல்லாமே சைஸ் வந்து வந்தீங்கன்னா 15 அடிக்கிட்ட இருக்கும், 15 20 அடிக்கிட்ட இருக்கும். சிவாஜி மாலாஜிக்கு போர்ட்ரேட் எடுத்திருந்தாங்க ஸ்ப்ரேல. பார்க்கும்போது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அதேமாதிரி தான் இன்றைக்கி வந்து அதில் ஸ்கல்ச்சரும் பண்ணி நிறைய ஸ்கல்ச்சரும் பண்ணியிருந்தாங்க. சிவாஜி மாலாஜிக்கு லைவ் டெமோ காட்டியிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பெயிண்டிங்கும் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு வால்லலாம் நிறைய பெயிண்டிங் வச்சுருந்தாங்க, ஸ்டால் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, வேறு கலர்லாம் அவங்களது பெரிய கம்பெனிலாம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க, கலர் கம்பெனிலாம் டெமோ காட்டினாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபெஸ்டிவலில் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா, அந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துட்டு, என்னென்னா நம்மளும் பெயிண்டிங் இந்த இடத்துல வைப்போன்ட்டு. பட் அது நான் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்றைக்கி போய் நான் உள்ளே போய் கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, சார் ஸ்டால் ஃபுல்லாமே புக் ஆகிட்டு, ஸோ வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் இருந்தால் நான் ஓகே தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே கிளம்பும் போது அவங்க சொல்லாங்க, சரி நீங்கள் என்ன வைக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னோடய பெயிண்டிங் தான் நான் வைக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன், ஒரு 4-5 பெயிண்டிங் இருக்கா என்ன. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி உங்கள் பெயிண்டிங் காட்டுங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் என்னோடய பெயிண்டிங் நான் கொண்டு எடுத்து காட்டும்போது மொபைலில் அவங்க என்ன சொல்லாங்க, நீங்கள் பண்ண ஃபோட்டோ நான் கேட்கல, நீங்கள் பண்ண பெயிண்டிங் காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னோடய இது நான் அவங்கள்ட்ட சொல்லி, இது என்னோடய பெயிண்டிங் தான் சொல்லும் போது அவங்க வந்து மொத்தமாக நம்பவே இல்லை, இது பெயிண்டிங் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்தாங்க ஃபுல்லாமே அது. அப்பவும் அவங்க சொன்னாங்க, இது பெயிண்டிங் பண்ணி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. வேறு 2-3 மேமும் வந்திருந்தாங்க, 2-3 மேடமு, அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இது வந்து பெயிண்டிங்கான்னு கேட்கும்போது, ஆமாம் பெயிண்டிங். அப்போ யூடியூப்லேருந்து எடுத்து லிங்க் காட்டும்போது அவங்க வந்து நம்பி செஞ்சாங்க, ஆமாம் பெயிண்டிங். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து ஒரே ஒரு ஆள் தான் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஆள் யாருன்னு நானும் கேட்கல, அவங்களும் அந்த ஆளுக்கு நேம் சொல்லலை. அப்போ எனக்கும் அந்த ஆள் யாருன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து இப்போ அந்த சொன்னவர் யாருன்னா, இந்த ஜேஜி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னு உண்டு, அதிலே நம்பர் 1 காலேஜ், பெரிய ஆர்ட்ஸ் காலேஜ், டிகிரி காலேஜ். அவர் தான் சொன்னார், இது ஃபுல்லாமே இது வந்து பெயிண்டிங் அவ்வளோ சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பெயிண்டிங்லாம் அப்போ காட்டும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் நம்பர் எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. நான் போய் என்னோடய நம்பர் நான் கொடுத்தேன், சார் இதேமாரி எக்ஸிபிஷன் இங்கே நடந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். பெரிய பிளாட்ஃபார்மே நாங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கையிலேருந்து ஒரு பெரிய டேலண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வாழ்த்து நம்பர் இருந்தது அந்த இடத்துல. அவ்வளோக்கு நம்ம சேனல் எடுத்து போட்டு அந்த வீடியோலாம் எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கேமரா எடுத்துவே நான் ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்தேன். உள்ள இருக்க பெயிண்டிங்லாம் ஒரு பெயிண்டிங்காக நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதில் பார்க்கும்போது எல்லாமே இருந்துச்சு. காரிங் பண்ணுறது, இப்போ காரிங்னு என்னென்னா, ஒரு பிளைவுட்னா மரக்கட்டை, மரக்கட்டை பிளைவுட் இருக்கலாம். அதில் வந்து லேண்ட்ஸ்கேப் எடுப்பாங்க, லேண்ட்ஸ்கேப்பு வேறு அவுட்டோர் சொல்லுவாங்களே, ஒரு ஒரு சீனியர் ஒரு ஒரு பறவை அதெல்லாம் காரிங் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஒரு பெயிண்டிங் ஒரு பேப்பரில் எப்படி பெயிண்டிங் ப்ரெஷ் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், கலர் பண்ணுறோம், அதேமாரி அவங்க வந்து அந்த பிளைவுட்டில் கருப்பு கலர் இது கலர் ஃபில் பண்ணிட்டு வெறும் சிங்கிள் கருப்பு கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அந்த காரிங் பண்ணுறதுக்கு டூல்ஸ் தனியாக உண்டு, அந்த டூல்ஸ் வச்சு ஃபுல்லாக காரிங் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் எப்படின்னா, நான் எல்லாமே இருந்தேன் இந்த எக்ஸிபிஷனில். நான் அதுக்கப்புறம் ஒன்று வீடியோ ஒரு ஒன்று காட்டும் போது, ஆனால் கொஞ்சம் பெயிண்டிங் வந்து பார்க்கும்போது இந்த சின்ன பிள்ளைகள் பண்ண மாதிரி இருந்து பார்க்க, அதுவும் ஃபுல்லாமே டிஸ்பிளேல மாட்டியிருந்தாங்க. அந்த பிரிண்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறது எல்லாமே, வேறு நம்ம ஸ்கல்ச்சர் எப்படி நம்ம பண்ணுறது, அதுவும் டெமோலாம் காட்டினாங்க. டெமோலாம் அங்கே லைவ் டெமோலாம் நடந்துச்சு, வேறு பெயிண்டிங்கும் லைவ் டெமோ நடந்துச்சு. இந்த வந்தவங்களுக்கும் ஆடிஷன்லாம் காட்டுறதுக்காண்டி எல்லாம் ஏகப்பட்ட டைப்பில் ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் அங்கே பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு பெயிண்டிங்கை நான் ஃபுல்லாக வந்து பார்க்கும் போது, ஒரு பெயிண்டிங் வந்து 15 லேக்ஸ்க்கு போயிருந்துச்சு அந்த பெயிண்டிங்கு. அப்போது எனக்கு அந்த பார்த்துன்னு ஃபுல் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 15 லேக் போயிருக்காங்கன்னா, அந்த பெயிண்டிங்கோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 249,000 போட்டிருந்தாங்க அந்த பெயிண்டிங்கோட அமௌண்ட்டு. ஆனால் அந்த பெயிண்டிங் வந்து ஏலத்தில் போயிருக்கு, அந்த ஏலத்தில் தான் 15 லேக் கிட்ட போயிருக்கு அந்த பெயிண்டிங். நான் அந்த பெயிண்டிங் வந்து நான் ஜூம் பண்ணி ஃபுல்லாக காட்டியிருக்கேன், ஃபுல் அவ்வளோத்துக்கு ஜூம் பண்ணியிருக்கேன், அவ்வளோத்துக்கு ஃபுல் எல்லா டேரக்ஷனும் நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஆனால் அந்த பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த பெயிண்டிங்கில் பாருங்க எந்த மாதிரி தீம் தெரியுது, இல்லை எந்த மாதிரி கண்டென்ட், இல்லை எந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நீங்கள் எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கீழே நீங்கள் ரிப்ளை கொடுங்க. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த பெயிண்டிங்கில் எனக்கு அதில் உண்மை சொன்னால் எனக்கு அதில் வந்து ஒன்றுமே புரியல, அதில் என்ன பண்ணியிருந்தாங்க புரியல. ஆனால் அந்த பெயிண்டிங்கோட சைஸ் நீங்கள் பெருசானு கேட்டிங்கன்னா, இல்லை 15 லேக்னா அப்போ அதுக்கு தகுந்தப்பில் பெரிய சைஸ் பெயிண்டிங்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த பெயிண்டிங்கோட சைஸ் வந்து 60 இன்ச்சு தான், 60 இன்ச்சுனே தெரியும், 1 இன்ச்னே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 60 இன்ச்சு பெயிண்டிங், ஆனால் ஃப்ரேம் வந்து சர்க்கிள் ஃப்ரேம், ரவுண்டு ஃப்ரேமில் பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்கோட மெத்தட் எப்படி பண்ண, அந்த பெயிண்டிங்கோட மெத்தட் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்னு எப்படின்னா, ஒரு கலர் இருந்திருக்கலாம் கட்டி கட்டி அப்படி வந்து அந்த
அந்த நைஃப்னு ஒரு டூல்ஸ் உண்டு, அதை செய்து ஃபுல்லாக அதை செய்ய அப்போ நம்ம தான் வந்து ப்ரெஷ் ஒர்க்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. பெயிண்டிங்கில் இதே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் அது என்ன எந்த மாதிரி பெயிண்டிங்டு. எக்ஸிபிஷன் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு நான் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த இடத்துல நின்றுட்டு ஃபுல்லாக பார்க்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ரொம்ப வருத்தம்ச்சு எனக்கு ரொம்ப. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பேர் கூட தமிழாளுக்கு கிடையாது. நம்ம அவ்வளோத்துக்கு மும்பையில் இருந்துட்டு மும்பையில் தமிழால் கம்மின்ட்டே சொல்ல முடியாது, யாரை கூட ஆளுங்க இருக்காங்க. ஆனால் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபீல்டில் யாருமே இல்லைன்ட்டு எனக்கு ஒரு வருத்தமாக இருந்து. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தமிழால் நான் பார்த்துருந்தேன்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன்னா. அதனால தான் எனக்கு என்ன பிளான்ச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக வச்சவனுட்டு எனக்கு தோணிச்சானா எனக்கு. ஆனால் அதுக்கு தான் நான் இந்த இடத்துல கேட்கும்போது எனக்கு வந்து அது வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் நான் லாஸ்ட் மூமெண்ட்டில் போகும்போது ஃபுல் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க கேட்டதுக்கு நான் சொல்லேன் நான் சவுத்தில் உள்ளவன்னு சொல்லணுன்னா அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சவுத்துன்னு சொல்லலாம் அவங்க கையெல்லாம் கொடுத்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா வெறும் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபெஸ்டிவல் கிடையாது, நம்ம வந்து யாருனாலும் போய் வைக்கலாம். இதுக்கு ரெண்ட்டு அப்படிலாம் உண்டா அப்படிலாம் என்ன கேட்டிங்கன்னா ஆமாம் ரெண்டு டைப்பில் ஒன்று உண்டு. ஒன்று வந்து எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, நம்ம பெயிண்டிங்கோட சைஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. எந்த எத்தனை பெயிண்டிங் வைக்கப்படுங்க, எந்த மாதிரி சைஸில் பெயிண்டிங் வைக்கப்படுங்க நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம சைதுக்கு ஏற்றாப்புல இவ்வளோ ஸ்டாலுக்கு ரேட் உண்டு, இவ்வளோ இவ்வளோ பெரிய இடம்னா அந்த இடத்துக்கு இவ்வளோ ரேட் உண்டு. திடீர்னு நிறைய பெயிண்டிங் வைக்கணும்னா அதுக்கு தந்தப்பில் இடம்னா அது கொஞ்சம் காஸ்ட் பைசா கொஞ்சம் கூட கூட பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிகினர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து நீங்கள் வந்து வெளியே யாருமே அவ்வளோத்துக்கு ஃபேமஸாக இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸிபிஷனாக இருந்தாலும் விட்டுறாங்க. ஏன்னா மக்களுங்களுக்கு ஸோ நிறைய வீடியோ எடுத்துகிட்டு போங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபேமஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசிக்காங்க எந்த மாதிரி பெயிண்டிங்காக இருந்தாலும் எந்த மாதிரி பெயிண்டிங்னாலும் நீங்கள் வைக்கலாம். ஒரு இந்த மாதிரி பெயிண்டிங் தான் அவங்க தான் ஜட் பண்ணுவாங்கன்னு இல்லை, நம்ம பெயிண்டிங் நம்ம எதுனாலும் பண்ணி நம்ம அங்கே டிஸ்பிளே வைக்கலாம். ஆனால் இன்னொரு டைப்பில் உள்ள சொல்லணும்னா இன்னொரு டைப்பில் உள்ள எப்படின்னா ரெண்டு டைப் சொல்லணும்னா ரெண்டு ஒரு டைப் வந்து நம்ம அவங்க சொல்கிற அமௌண்ட் நம்ம கொடுக்கணும், ஆனால் ரொம்ப இருக்காது அமௌண்ட்டு. இப்போ இன்னொரு டைப் எப்படின்னா நம்ம பெயிண்டிங் ஒரு ரேட்டுக்கு போடுறதுன்னா அவங்களே விற்று கொடுப்பாங்க. ஆனால் விற்று கொடுத்து நம்மள்ட்ட வந்து 40% நம்மள்ட்ட சார்ஜஸ் வாங்குவாங்க. 40% நம்ம வந்து ஒரு 60,000 பெயிண்ட் விற்கோன்னா நம்மள்ட்ட அவங்க 25,000 நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க மீதி பைசா நம்மளுக்கு. ஆனால் இதை நீங்கள் ரெண்ட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டோட முடிஞ்சிடும், மீதி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ பெயிண்டிங் 1 லட்சரூபா 2 லட்சரூபா போடுறீங்கன்னா அந்த 2 லட்சரூபா ஃபுல்லாக உங்களுக்கு தான், அந்த ரெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரெண்ட்டு அப்படி ஒரு நீங்கள் உங்கள் பெயிண்டிங் விற்கலன்னா அந்த ரெண்ட் அப்போ உங்களுக்கு லாஸ் ஆன மாதிரி தான். ஸோ இது வந்து ரெண்டோட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு விற்கோ விற்கலையோ பட் நம்மளுக்கு ரெண்டுமே லாபம் தான், நம்ம பைசா போகும்போது வேறு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு தான். அடுத்த டைம் நான் வந்து எக்ஸிபிஷனை விட மாட்டேன். ஏன்னா அடுத்த டைம் எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சின்னா கண்டிப்பாக என்னோடய பெயிண்டிங் வந்து நான் டிஸ்பிளேயில் வைப்பேன். வச்சுனாக்கப்போ உங்களுக்கு ஒரு 3 நாள் முன்னே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், வீடியோ போட்டுருவாங்க என்னோடய பெயிண்டிங் நான் வைக்க போகிறேன், நீங்களும் விசிட் பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட் ஆகும், ஏன்னா வெறும் பெயிண்டிங்காக தான் இருக்கும்னு இல்லை, நிறையா அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும், டான்ஸிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். இல்லை ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்க, நம்ம ஊரில் எப்படி ஒரு 3 நாள் 4 நாள் திருவிழா பார்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன மாடர்னாக இருக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபெஸ்டிவல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் என்னது, எக்ஸிபிஷன் என்னது, பெயிண்டிங் எந்த மாதிரி பெயிண்டிங்லாம் இல்லை வச்சுருப்பாங்க, எந்த மாதிரி பெயிண்டிங்லாம் சேலாம், வேறு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி எப்படி டைப்பில் ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் கவர் பண்ணிட்டேன். ஃபேமஸ் ஃபேமஸ் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வரும், உங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய பைசா சம்பாதிக்கலாம். எக்ஸிபிஷன் வந்து அப்படி எப்படி நம்ம பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லை, எக்ஸிபிஷன் வந்து நம்ம சேல்ஸை நம்ம ஒன்று பிடிச்சா நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பெயிண்டிங் இருக்கலாம் 2-3 லட்சம் 75,000 ரூபா எல்லாமே பெயிண்டிங்கோட பட்ஜெட்டே அப்படி தான். இவ்வளோண்டு சின்ன சைஸ் இருந்தால் ஒரு மிஞ்சி போனால் ஏ ஃபோர் சைஸ்னு தெரியும் உங்களுக்கு இவ்வளோண்டு, அந்த சைஸ்க்கு பெயிண்டிங்லாம் 10,000 ரூபா போட்டிருக்காங்க. பட் அந்த பெயிண்டிங்கோட சைஸ்க்கு டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துங்க, பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெயிண்டிங் எப்படி இருக்குது, எதுனால இந்த ரேட்டு போட்டிருக்காங்க அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் என் கண்ணு முன்னாடி அந்த பெயிண்டிங் எனக்கு வந்து 15 லட்சரூபா போனது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தக்காமல். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்தெல்லாமே தெரிய வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்போ எந்த டைப் ஆஃப் பெயிண்டிங்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெயிண்டிங் மட்டும் எனக்கு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே இதே நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் சைடுல பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க ஓகே வாங்க நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் ஓகே பை